நூல் தடை செய்த போது அந்த நான் சென்னையில் இருந்து ஜூலை 3ஆம் தேதி டெக்கன் கிரானிக்கல் என்ற பத்திரிகையில் செய்தி வந்தது. வாங்கி படித்தேன் காலையிலே, கொஞ்சம் இருந்தலாக இருந்தது. ஆனால் முழுமையாக படித்த பொழுது கண்டிப்பாக தடை உடைக்கப்படும் என்று அப்படியே நான் சொன்னேன். இவர்கள் பாண்டியில் இருந்தாலும் நாம் யார் என்கிற கேள்வி இன்னொரு எழுகிறது. அதனுடைய விளைவு தான் நூலின் தடை. ஆனால் தடை உடைத்தோம், நாம் தடை தகர்த்து தலைமுறந்து இப்படி ஒரு மாநாடு நடத்தி நாம் நாம் தான் பாண்டியர், நாம் இந்த ஆண்டகுடி, நாம் அடிமைகள் அல்ல என்பதை நிலைநாட்டி இருக்கிறோம். இந்த திராவிடத்திற்கும் பாண்டியர் மீண்டும் பாண்டிய வரலாற்றுக்கும் என்ன தொடர்பு என்று நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. இவர்கள் மல்லர்கள், மல்லர்கள் என்றால் மன்னர்கள், மன்னர்கள் என்றால் மூவேந்தருடைய மரபினர்கள். அப்படியானால் மீண்டும் பாண்டியர்களை வரலாறு அனுமதித்தால் இவர்கள் ஆண்டகுடி என்பதை ஆணித்தரமாக சொல்லிவிடுவார்கள். அதுதான் அந்த ஆண்டு முடித்தவர்களுக்கான ஒரு பயம். தாழ்த்தப்பட்டது என்ற வகையிலே, பட்டியல் என்ற வகையிலே நம்மை அடைத்திருந்தார்கள். இவர்கள் மல்லர்கள் என்று சொன்னால், ஆண்டகுடி என்று சொன்னால் இவர்களுடைய வரலாறு வெளிப்பட்டுவிடும். ஆக அந்த அந்த பட்டியலில் பெயரையும் மாற்ற வேண்டும் என்பதற்காக ஆதி திராவிடர் மாற்றினார்கள். வந்தவர்கள் வாழட்டும், தமிழர் மட்டும் ஆளட்டும் என்ற கோட்பாட்டோடு திராவிட கருத்திலே புலங்கள்ளி தமிழர்களை தேசிய அரசியலை முன்னிறுத்தி கண்டிப்பாக இந்த மண்ணை ஆளுவோம். மீண்டும் பாண்டிய வரலாறு வேந்தர்களத்தின் இருப்பிடம் எது? தடைகள் நீக்கப்பட்ட நாள் தமிழர் மெய்வள மீட்பு நாள், தமிழர் அரசியல் வரலாற்று பெருவிழா. இந்த திருவிழாவிலே கலந்து கொண்டிருக்கும் தலைமையை நடத்தி கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய ஐயா தமிழர் தாய் கட்சியினுடைய தலைவர் மா கிருஷ்ணசாமி அவர்களையும், இதற்கான வித்தாக இருந்து விளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கும் மருதள தலைவர் செந்தில் மலர் அவர்களையும், மற்றும் இங்கு திரளாக வரலாற்றின் வருங்கால வரலாற்றின் தூண்களாக விலகப் போகும் எம் செந்தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். மன்னர் மீட்பு கழகம் தமிழர் தாய் கட்சியின் சார்பாக பொதுவாக எல்லா கூட்டங்களும் சென்றிருப்பீர்கள், நிறைய கூட்டங்கள் நடந்திருக்கும். ஆனாலும் இதுபோன்ற ஒரு கருத்தியல் கலந்தாய்வு சமூகம் இனம் மொழி சார்ந்து நடந்திருக்குமா என்பது நீங்கள் நினைத்து பார்த்துக் கொள்ளலாம். மீண்டும் பாண்டிய வரலாறு தடை செய்யப்பட்டது. அதனால் அந்த வரலாறு உலகம் வந்தும் இன்று பரவி நிற்கிறது. ஆனால் நீதிமன்றம் அதை உறுதி செய்தது, இவர்களால் பாண்டியர்கள் என்று. இதுதான் சுருக்கமான வரலாறு. அந்த தடை மட்டும் அன்று நடக்கவில்லை என்றால் இதனுடைய இந்த வரலாறு என்பது படித்தவர்கள் மத்தியில் ஒரு நூலாக மட்டுமே அது வீட்டில் இருந்திருக்கும். ஆனால் இது ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையாளருடைய மன்னர்களினுடைய விடுதலை விரும்பக்கூடிய அத்தனை பேர் நெஞ்சிலும் என்று நிரந்து நிற்கிறது. நூலாக்கம் செய்யும் பொழுது முதன்முதலாக அதை சரிபார்த்து கழுதுமலை முருகன் கோயிலே கொண்டு அச்சியரிடம் கொடுத்து, ஐயா இந்த நூல் நாங்கள் வெளியிடப் போகிறோம், எங்கள் தமிழ் கடவுள் முருகன் துணையிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். நூல் தடை செய்த போது அந்த நான் சென்னையில் இருந்து ஜூலை 3ஆம் தேதி டெக்கன் கிரானிக்கல் என்ற பத்திரிகையில் செய்தி வந்தது. வாங்கி படித்தேன் காலையிலே, கொஞ்சம் நிரலாக இருந்தது. ஆனால் முழுமையாக படித்த பொழுது கண்டிப்பாக தடை உடைக்கப்படும் என்று அப்படியே நான் சொன்னேன். காரணம், அதில் கையெழுத்திட்டதால் அன்றைய உள்ளாட்சி உள்துறையினுடைய செயலாளர் சிவை ஃபைன் என்பவர், அவருக்கு தமிழ் தெரியாது. நீதிமன்றத்திலே இது மிக முக்கியமான ஒருவர், ஒரு தடை செய்ய அரசாங்கத்தின் சார்பாக கையெழுத்திருந்தால் அவர் முழுமையாக படித்திருக்க வேண்டும். அவரால் தமிழை படிக்க முடியும், எப்படி வந்து இந்த விஷயங்களை அவரால் கட்டுப்படுத்த முடியும், தடை செய்ய முடியும், அது ஒரு முக்கியமான விடயம். இருந்தாலும் இவர்கள் பாண்டியர்கள் என்று சொல்கிறார்கள், பாண்டியர்களுக்கான வரலாற்று தரவலை கொடுத்து விட்டார்கள், கோயில் கல்வெட்டுகளை பாண்டியன் குடும்பம் என்பதை கொடுத்து விட்டார்கள். இதுவரை யாரும் செய்யவில்லை. முன்னால் செய்தவர்கள் எல்லாம் ஐயா தேவையாசிரியர்கள் ஆவணப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் நாம் அந்த கல்வெட்டுகளை அந்தந்த கோயில்களில் இருந்து எடுத்து நூலாகிவிட்டோம். இவர்கள் பாண்டியில் இருந்தாலும் நாம் யார் என்கிற கேள்வி இன்னொரு எழுகிறது. அதனுடைய விளைவு தான் நூலின் தடை. ஆனால் தடை உடைத்தோம், நாம் தடை தகர்த்து தலைமுறந்து இப்படி ஒரு மாநாடு நடத்தி நாம் நாம் தான் பாண்டியர், நாம் இந்த ஆண்டகுடி,
நாங்கள் அடிமைகள் அல்ல என்பதை நிலைநாட்டி இருக்கிறோம். இதற்கான காரணம் எங்கிருந்து தொடங்குகிறது? 500 ஆண்டுகள் முன்பு தொடங்குகிறது. அது பெரிய ஒரு அரசியல் நிகழ்வுகள், அரசியல் மாற்றங்கள். ஆனால் இந்த திராவிடத்திற்கும் பாண்டியர் மீண்டும் பாண்டிய காலத்திற்கும் என்ன தொடர்பு என்று நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. இவர்கள் மல்லர்கள், மல்லர்கள் என்றால் மன்னர்கள், மன்னர்கள் என்றால் மூவேந்தருடைய மரபினர்கள். அப்படியானால் மீண்டும் பாண்டியர்களை வரலாறு அனுமதித்தால் இவர்கள் ஆண்டபடி என்பதை ஆணித்தனமாக சொல்லிவிடுவார்கள். அதுதான் ஆண்டு முடித்தவர்களுக்கான ஒரு பயம். அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இந்த அந்த நிகழ்வுகள். ஆக அந்த நிகழ்ச்சி அந்த தடை ஒடிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் நான் செய்ய வேண்டியது செய்து சட்டப்படியாக நாம் பாண்டியன் பேர் நிறுவனப்படுத்தி விட்டோம். இருந்தாலும் அந்த காரணங்கள் என்பது கொஞ்சம் அரசியல் ரீதியாக சித்தி பார்க்க வேண்டியுள்ளது. தாழ்த்தப்பட்டது என்ற வகையிலே, பட்டியல் என்ற வகையிலே நம்மை அடைத்திருந்தார்கள். இவர்கள் மல்லர்கள் என்று சொன்னால், ஆண்டகுடி என்று சொன்னால் இவர்களுடைய வரலாறு வெளிப்பட்டுவிடும். ஆக அந்த பட்டியலில் பெயரையும் மாற்ற வேண்டியது என்பதற்காக ஆதி திராவிடர் மாற்றினார்கள். ஆதி திராவிடர் என்றால் யார்? தமிழை உருவாக்கி, தமிழை வளர்த்து, தமிழை உலகெல்லாம் அறிய செய்த தமிழ் குடி ஆதி திராவிடர். அப்ப இவரை தமிழன் என்று சொல்லாமல் ஆதிராகி விட்டால் உடைய வரலாறு அழிந்துவிடும் என்றுதான் அது திராவிட சொந்த அரசியல் செய்தது அன்று. அது தலித் என்ற வார்த்தையும் அதுபோலத்தான், ஐயா சொன்னது போல. ஆகவே இந்த நிலைமைகள் எல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் இது நம்முடைய வரலாற்று அடிப்படையிலான நூலுக்கான மீன் மறுபதிப்புக்காக நாம் மிகவும் பாடுபட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நூல் எழுதும் பொழுது ஒரு சில கஷ்டங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது, ஒரு சில நினைவுகளை சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. அவருடைய இல்லத்திலே தங்கியிருந்து இரும்புகளும் பாடுபட்டு எழும்போது அம்மா பாதாளி அம்மனுடைய நினைவுகளை நான் கண்டிப்பாக நான் சொல்லியாக வேண்டும். இரும்புகள் எங்களோடு இருந்து உணவு கொடுத்து எங்களை காத்து இந்த நூலை வந்து உருவாக்குவதற்கான முக்கிய காரணிகள் இருந்தார்கள். அவளை நாம் நினைவு ஆக வேண்டும். இத நூலுக்கு அப்புறம், நூல் வெளியீட்டுக்கு அப்புறம் செதில் மன்னருடைய அந்த மனநிலைகள், அவர் பட்ட கஷ்டங்கள், குடும்ப சூழ்நிலைகள், அப்படி இன்னொரு ஒரு எழுத்தாளர் இருந்திருந்தால் கண்டிப்பாக சமூகம் பற்றி சிந்தனை அவர் வந்திருக்கார். ஆனால் அவர் நான் அவருடைய ஆச்சரியப்பட விஷயம் என்ன வந்தால் மற்றவர்கள் இதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறார்களா, அதை முடியும் நம்புவார். அந்த நம்பிக்கை அடிப்படைதான் இன்றைக்கு இந்த நூல் விழாவும் இந்த நூல் மறுபதிப்புக்கான தடைதற்கான பெருவிழாவும். அந்த நம்பிக்கை இல்லை என்றால் அவரால் இந்த சமூகத்தில் ஈடுபட முடியாது. அத்தனை சுகங்களை இழந்து, அத்தனை சொத்துக்களுடைய மதிப்புகளை இழந்து ஒரு சமூகத்துக்காக ஒரு தியாகம் செய்து நம்ம மலர்களுடைய வாழ்க்கையை, மலர்களுடைய எதிர்காலத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார். ஆனால் நம்முடைய மக்கள் அந்த இன்னும் ஒரு முழுமனதோடு ஏற்றுக்கொள்வதாக தெரியும். வேறு ஒரு சமூகத்துக்கு எப்படி ஒரு தலைவரும், இப்படி சிந்தனையாளரும், இப்படி நூலும் கிடைத்திருந்தால் உலக அளவில் கொண்டாடி இருப்பார்கள். ஆனால் நாம் இன்னும் அதை ஒரு சாதாரண விடயமாக தான் பார்க்கிறோம். ஆகவே இந்த இருவரும் காலங்கள் தமிழ் தேசியம் என்ற ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டுமானால் கண்டிப்பாக நாம் நம்முடைய வரலாற்றை நாம் மீண்டெடுக்க வேண்டும். மூவேந்தர் யார்? வளர்களும் முல்லர் நாம் மன்னர் என்ற ஐயா தேவராசம் அவர்களும், உலகின் முதல் மொழி தமிழை என்ற பாவாணர் அவர்களும் கொடுத்த உதுதல் தான் செதில் மலர் என்று இந்த அளவுக்கு இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய சிந்தனையாளராக, அரசியல் தலைவராக ஆக்கியிருக்கிறது. ஆக அவர்களின் நினைவை போற்றி இனி ஒரு காலங்களில் நாம் அறிஞர்கள் அல்ல, ஆண்டகுடி இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணை இழந்தது நமக்கு அதிகம், நாம் இதை இருப்பதை காப்போம், இழந்ததை மீட்போம் என்று ஒரு கருத்துரை சொல்லி மக்களை நாம் கருத்துமாறு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். திராவிடம் என்பது இல்லாத ஒன்று, அடையாளம் இல்லாத ஒன்று, மொழி இல்லை, இனம் இல்லை, நாடு இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் தமிழை தான் திராவிடம் என்று மடைமுகத்து செய்து கொண்டு நம்மை அறிவு அதாவது சிந்தனை திறத்திலிருந்து விலக்கி வைத்துக் கொண்டு திராவிடம் என்று அந்த ஒரு சொல்லோடு இணைத்து அவை வந்து நம்முடைய வரலாற்றை அழிக்க நினைத்தார்கள். ஆனால்
நம்முடைய வரலாற்றை நாம் வந்து மழலேந்து சொல்லின் மூலம் வீட்டின் மூலமாக நிறைவு இருக்கிறோம். நாம் இருவரி காலங்களில் இது போன்ற ஒரு அரசியல் ஆளுமைகளை முன்னிலைப்படுத்தி மீண்டும் மீண்டும் நம்முடைய வரலாறு நம்முடைய அரசியலும் வேதனைப்படுத்தி கண்டிப்பாக இனிவர காலங்களில் நம்முடைய மண்ணை நாமே ஆளுவோம். இது எங்களுடைய மண், தமிழ் மண், எங்களுடைய நாங்கள் இந்த மண்ணின் அசல் வைத்தியர்கள், மண்ணான மன்னர்களும் மன்னர்கள் நாங்கள். ஆகவே எங்களுடைய இனிவர காலங்களில் எங்கள் அரசியல் எங்களை ஆளுமை நோக்கி இருக்கும் என்று உறுதியேற்று செந்தில் மலரின் இந்த நூல்களுக்கும் அரசியலுக்கும் நாம் உறுதுணையாக இருந்து கண்டிப்பாக வந்தவர்கள் வாழட்டும், தமிழர் மட்டும் வாழட்டும் என்ற கோட்பாட்டோடு திராவிட கருத்திலே புறந்தள்ளி தமிழர்களை தேசிய அரசியலை முன்னிறுத்தில் கண்டிப்பாக இந்த மண்ணை ஆளுவோம் உங்கள் அனைவர் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்து அனைத்து தெரிவித்துக் கொள்கிறேன்.